ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய வில்லங்கள் வாழ்ந்து வந்துச்சான். அதில் ஆமையும் முயலும் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்குமா. ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சொல்லிச்சு, நம்ம ரெண்டரும் ஓட்டப்பந்தயம் வைக்கலாம். இந்த ஓட்டப்பந்தயத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் பலசாலி அப்படின்னு ஆமையை பார்த்து சொல்லிச்சு. இதை கேட்ட ஆமை ரொம்ப சோகமாக இருந்துச்சு. இதை பார்த்த மற்ற வில்லங்கள்லாம் ஆமையை பார்த்து சிரிச்சது. உடனே ஆமை மறுநாள் முயலை பார்த்து சொல்லிச்சு, நான் போட்டிக்கு தயாராக தான் இருக்கிறேன், வா நாம் இருவரும் ஓட்டப்பந்தயம் வைத்து பார்க்கலாம், யார் வெற்றி பெறுவா என்று அப்படின்னு ஆமை முயலை பார்த்து சொல்லிச்சு. உடனே முயல் ஆமையை பார்த்து நக்கலை சிரிச்சிட்டு போட்டி தயாராகிச்சு. போட்டியாளர் நடுவராக கரடியார் அவர்கள் நின்றுட்டுருக்காரு. விசில் ஊதப்பட்டது. ஆமையும் முயலும் மெதுவாக செல்ல ஆரம்பித்தது. மற்ற வில்லங்கள் அனைத்தும் இவர்கள் ஓடியதை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தார்கள். ஆமை மெதுவாக ஊர்ந்து சென்றது. முயல் ஸ்பீடாக சென்று ஒரு மரத்தடியில் இருந்து ஆமையை பார்த்து நக்கலாக சிரித்தது. ஆமையோ மெதுவாக ஊர்ந்து கொண்டு வந்தது. ஆனால் முயலோ ஆமையை பார்த்து சிரித்து சிரித்து அப்படியே கண்ணை இறந்து உறங்கிவிட்டது. முயலோ நானே வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தன் கருவத்தோட அப்படியே தூங்கி போனது. ஆனா ஆமையோ அதெல்லாம் எதிர்பார்க்காம தன்னால் முயன்ற அளவு நடந்து கொண்டு இருந்தது. முயல் உறங்கிய இடத்தையும் தாண்டி நடக்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் முயலை பார்த்துட்டு, சரி நீ நல்லா உறங்கு, நான் போய் சேர்றேன்னு சொல்லி அந்த இடத்தில் போய் சேர்ந்தது. போட்டியும் வெற்றி பெற்றது. மற்ற விலங்கு கூட்டங்கள் அனைத்தும் துள்ளி குதித்து கொண்டாடின. ஆமையோ தான் வெற்றி பெற்றதை நினைத்து கொண்டாடி மகிழ்ந்தது. சத்தம் கேட்ட முயல் எழும்பி பார்த்தது. ஆமை வெற்றி பெற்றது, முயல் தோற்றுவிட்டது.